மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் 12 இன் நேஷனல் சவுத் பை IIRF. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் புட்மஹால் என்ற இடத்தில் தையல் கடை நடத்தி வந்த தையல்காரர் கண்கையாளால் இவர் நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கருத்து வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவருக்கு கொலை மிரட்டல் வந்து அவர் போலீசார் புகார் செய்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் இரண்டு பேர் கூர்மையான கத்திகளுடன் கண்கையாளால் கடைக்கு மோட்டார் சைக்கிளில் வந்திறங்கினர். அவர்கள் தங்கள் எடுத்து வந்த கத்திகளால் அவரது கழுத்தை அறுத்து தலையை துண்டித்தனர். இதில் அவர் உயிரிழந்து உள்ளார். இதனைத் தொடர்ந்து கொலையாளிகள் சம்பவ இடத்தில் இருந்து தப்பிவிட்டனர். இந்த கொலை காட்சிகளை கொலையாளிகளை வீடியோவாக படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர். இந்த சம்பவத்தினை தொடர்ந்து அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. உள்ளூர் சந்தைகள் மூடப்பட்டன, கடைகள் அடைக்கப்பட்டன. கொலையாளிகளை கைது செய்ய கோரி உள்ளூர்வாசிகள் போராட்டம் நடத்தினர். இந்த படுகொலைக்கு ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து பேசிய ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட், உதய்பூரில் ஒரு நபர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எவ்வளவு கண்டனம் தெரிவித்தாலும் போதாது. வன்முறை வளர்ச்சியும் தோழமையும் தடுக்கிறது. வன்முறையை தவிர்க்க வேண்டும். நாங்கள் ஒன்றாக நிம்மதியாக வாழ்கிறோம். அதை தொடர வேண்டும். இந்தியாவை ஒற்றுமையாக வைத்திருக்க நாம் தோழமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராஜஸ்தான் முதல்வர் கூறினார். இதனைத் தொடர்ந்து உதய்பூர் மாவட்டத்தில் 24 மணி நேரத்துக்கு இணையதள சேவை முடக்கி வைக்கப்பட்டது. ராஜஸ்தானில் தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் ஒரு மாதத்திற்கு அனைத்து மாவட்டங்களிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் பற்றி விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழுவையும் ராஜஸ்தான் அரசு அமைத்துள்ளது. உயிரிழந்த கண்கையாவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு 31 லட்சம் இழப்பீடு வழங்க மாநில அரசு உத்தரவிட்டு உள்ளது. மேலும் படுகொலை வழக்கை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் சர்வதேச அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து இந்த அமைப்பு விசாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைமையிலான கூட்டணி அரசை சட்டமன்றத்தில் நாளை பெரும்பான்மை நிரூபித்து காட்டும்படி ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆளுநரின் முடிவை எதிர்த்து சிவசேனா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. 16 அதிருப்தி MLAக்கள் மீதான பதவி பறிப்பு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இவ்வழக்கு வரும் 12 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எனவே அம்மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க தடை விதிக்கும்படி சிவசேனா கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அக்னி வீரர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு வேலை வழங்க மறுத்துவிட்டார். மேலும் மாநில இளைஞர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கூறினார். அசன்சோலில் நடந்த ஒரு நிகழ்வில் உரையாற்றிய மம்தா பானர்ஜி, எனக்கு மத்தியத்தில் இருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அக்னி வீரர்களுக்கு வேலை வழங்குமாறு மாநில அரசை அவர்கள் வலியுறுத்தினர். பாஜகவினருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நாம் ஏன் கொடுக்க வேண்டும்? மாநில இளைஞர்களுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மம்தா பானர்ஜி கூறினார். மும்பையின் கோரேகானில் உள்ள ஒரு பள்ளிக்குள் திடீரென ஒரு சிறுத்தை நுழைந்தது. பின்னர் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்த சிறுத்தை கழிவறையில் அடைத்து வைக்கப்பட்டது. பின்னர் இன்று வனத்துறையினரால் சிறுத்தை வெற்றிகரமாக மீட்கப்பட்டது. நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு எதிராக சிவசேனாவின் MP சஞ்சய் ராவத் பேசியுள்ளார். அவர் கூறும்போது, இது சட்டவிரோதம். 16 MLAக்களின் தகுதி நீக்கம் பற்றிய வழக்கு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டின் முன் விசாரிக்கப்பட உள்ளது. இந்த சூழலில் எப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக எங்களுடைய கோப்புகள் கவர்னர் கோஷியாரி முன் கவனிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளன. அதன் மீது ஒரு நடவடிக்கை கூட அவர் எடுக்கவில்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் ரஃபேல் ஜெட் விமானங்களை விட விரைவாக செயலாற்றுகிறார் என கூறியுள்ளார். ராவத் தொடர்ந்து பாஜக மற்றும் கவர்னர் ஆகியோர் இந்திய அரசியல் சாசனத்துடன் விளையாடுகின்றனர் என அதிரடி குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் 12 இன் பெஸ்ட் டென்டல் காலேஜஸ் இன் நேஷனல் சவுத் பை IIRF.